ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்களுக்கு மீன். ஆஃப்டர் ஏ லாங் லாங் டைம் நான் வந்து உங்களை ஒரு மோட்டோ வளாகில் பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய வீடியோ எடுத்து எடுத்து போடாமலே இருக்கு. ஐ மீன் லேட்டாக எடிட் பண்ணி தான் நான் போடுறேன். இந்த வீடியோ அதே மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆல் போட்டு போயிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ சும்மா டக்கு டக்குன்னு சேரும். அப்படியே நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆல் போட்டு போயிருங்க. சொன்னேன்னா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ நான் யார் யார் எங்கெங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போகிறோம். ஒரு ஆட்டோ எக்ஸ்போ லைக் இல்லை ஒரு கார் மீட் இல்லை ஒரு பைக் மீட் என்ன மீட் எங்களுக்கே தெரில. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்குல்ல நம்ம ஈசிஆர் கேளம்பாக்கத்தில் ஈசிஆர் ஓஎம்ஆர் கேளம்பாக்கத்தில் இருக்குது தெரியுமா. அந்த ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு தான் போகிறப்ப நம்ம பிரவீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செல்டோஸ் வச்சுருப்பான் அவனை காமிக்கிறேன். காமிச்சா உங்களுக்கு தெரியும். நம்ம சிவிக் இருக்குல்ல அந்த சிவிக்கு நம்ம இந்த பச்சை வண்டி அப்புறம் அந்த ஆர்சி சேனோட ஆர்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி 900 மூணு பேரும் இங்கேருந்து இங்கே வீட்டிலேருந்து நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு யாராவது என்ன சொல்லிட்டு என்ன கதைன்னு தெரில எங்களுக்கு. ஸோ இப்போ சவுண்டு கேட்க நினைக்கிறேன். அது வந்து சேனோட ஆர்சியோடது. ஸோ இப்போ மணி ஓடிட்டு இருக்கான் பின்னாடி சேன் வந்துட்டுருக்கான். பின்னாடி ரொம்ப பின்னாடி இருக்கான் சவுண்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் நேராக நிற்பாங்க. ஸோ அவன் பின்னாடி வந்துட்டுருக்கான். காலையிலேயும் கிளம்புறப்பே ஒரு நல்ல சம்பவம் எங்களுக்கு. அந்த ஒரு பூமாலை கேப் வச்சுருந்தேன் இந்த இடத்துல மாட்டியிருந்தேன் நாட் போட்டு மாதிரி தான் இருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பி சும்மா ஒரு 100 மீட்டர் வந்து கொஞ்சம் 40-50 போயிருப்பாங்க. அப்படியே பிடுங்கிட்டு போய் ரோட்டில் விழுந்துச்சு. விழுந்தெல்லாம் விழுந்துச்சு அப்படி சரி அதுவே கடுப்பு. விழுந்த வேக திரும்பி பார்க்குறேன் ஒரு பொம்பளை கார் ஓட்டிகிட்டு வருது ஏற்றிட்டு போயிட்டே இருக்குது. கேப் எடுத்து பார்த்தா கேப்பில் அழுக்கு தான் ஓட்டி இருக்குது. சில இடத்துல அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த டைப் பண்ணுவோம்ல சில இதுக்கெலாம் ஒரு இந்த பட்டன் மாதிரி வரும். சில இதுக்கு இந்த இடுப்பில் அந்த இது கிளாம்ப் மாதிரி கொடுத்துப்பாங்க அது நம்ம இடுக்கு இது பண்ணுவோம். அந்த கிளாம்ப் ஃபுல்லாக இப்படி வளர்ந்துக்கிச்சு. இப்படி இருக்க அந்த ஸ்ட்ரெயிட்டாக கிளாம்ப் இப்படி வளர்ந்துக்கிச்சு. காலை போகிறப்பயே மைண்ட் ஃபக் பண்ணி விட்டாங்க. நான் ஒழுங்காக ஒழுங்காக மாட்டி வச்சுருந்தேன் எப்படி கழிச்சுருந்ததில்ல சாதம் கொடுங்க. அதை திரும்ப போய் கேப்பை வீட்டில் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் இங்கேருந்து அப்படியே ஓஎம்ஆர் பிடிச்சி அப்படியே ஓஎம்ஆர்லேருந்து எங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். போலீஸை மாட்டாமல் கடவுள் பண்ணியில் போயிட்டா சரி. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் சென்னையில் அப்பா பிடிச்சி தள்ளுறாங்கப்பா கண்ட மேனிக்கு. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும் தான் வந்தேன். சொன்ன பிரவீன் பிரிமியம் சொன்னேன் பேரி சிவிக் சிவிக் வேணும்னு சொன்னேன். சோ பேர் இது உங்க கார் தானே பேரி? கார் புதுசாக வாங்கியிருக்கு. ஏன் ஆல்ரெடி ரெண்டு வச்சிருக்க பார்த்தாதா சும்மாங்க. போனால் இப்போ நம்ம ஆர்சி எடுத்துக்கலாம். போய் நீ வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் காலியான போதும். நான் வரிசிக்கு அவங்க பட்டி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பட்டி பார்த்துருக்கான் அவங்களுக்கு அங்கே. ஸோ இப்போ திரும்ப யூட்டன் எடுத்துகிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 600 ஒரு 900 ஒரு ஆர்சி ஒரு டியூக்கு ஒரு இன்டர்செப்டர் அது கேரளா வண்டி மாதிரி இருக்குது. முன்னாடி விடுவா ஒரு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அந்த கோபுரம் 7 இதுதான் அப்போ ரசிக்கிறது சுத்தமாக சார்ஜ் நிற்காது. A few moments later. பேச விடுவாடா அப்படி உள்ள போயிட்டுதான் ரைசியா போப்போ போப்போ. ஆஹா செத்தாயடா. அதெல்லாம் அளப்புற
ஏகப்பட்ட வண்டிங்க. என்ன கவாசிக்க ஸ்பான்சர் பண்ணாங்க என்ன ஃபுல்லா ஃபுல் என்னடா ஃபுல்லா கவாசிக்க என்ன ஆத்தடியாத்தா டோஸு கிரேவ்ஸு ஆக்ரா தேவனம் போட்டிருக்காங்க. ஓகே
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க யாரும் கூட தெரியாமல் நான் வந்து வீடியோ எடுத்துருந்துருக்கேன். ஸோ சேனுக்கு வந்து பிக் ஃபேன் வந்து இங்கேருந்து வீலிங் அடித்தான். அடிக்கிற பண்ண வச்சா நேரத்தில் மண்ணில் இருந்துச்சா அது அப்படியே வீல் சுற்றி ரைட் சைடு அப்படியே வாங்கிருச்சு. அதனால் லைட்டாக ஏற்றிருப்பான். ஆஹா பச்சை விட்டு வந்துட்டேனே. ஆட்டோ எக்ஸ்போ முடிஞ்சு கிளம்பு நானுங்க, யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ பின்னாடி அவன் தான் ஓனர் பேரி. ஸோ பின்னாடி கார் எடுக்கலாம் நினைக்கிறேன். பேரி பேரி சொல்லதான் எல்லாம் வண்டி முடிஞ்சு இப்போ விஷ்யூட் மூவ் எல்லாமே கிளம்புறோம். பார்த்துப்போம். ஆ மணி பாக்ஸ் எடு, கிளாஸ் பாக்ஸ் எடு. சந்தோஷம் விடுங்க, தெரியல பரவாயில்ல. நானுமா ப்ரோ பேரு வாட்ஸ்அப்வா? இந்த காலேஜ் தானா? ஏன் கூட போட்டோ போட்டோ இருக்கும்டா? ப்ரோ பாப்போம். ஆ ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்டா? ஆமாம் ப்ரோ சுவிட்ச் ஆஃப்டா. இந்த ஆத்தடி இருக்குது. ஆ தேங்க்யூ. இங்கதான் இங்க பார்த்த மாதிரி இருக்கு. வரண்ட எக்ஸாம் படிக்கணும்ல. ஹே பிரவீன் கைஸ், இந்த ஈவெண்ட் முடிஞ்சு பின்ன நான் எதில் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தார்ல போயிட்டு இருக்கேன். தார்லேருந்து எங்கே போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சாப்பிட போயிட்டு இருக்கோம். காலிலேருந்து ஒரு சாப்பாடு இல்லை, சும்மா காலிலேருந்து சாப்பாடு இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா மூஞ்சி தெரியுதுன்னு சொல்லி தெரியல. கோப்ரோ 7 ரொம்ப இதாகிடுச்சிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான், இங்கேருந்து ஓய் மறுபடியும் பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு அப்படியே இங்கே மரீனா மால் போயிட்டுருக்கோம். நான் பேரி, பிரவீன், சானு, மணி அவங்க பைக்கில் போகிறாங்க. நான் வந்து சும்மா தார் ஓட்டிட்டு போனாமே அப்படி டியூக்கு வந்து பிரவீன்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். பாருங்க சூப்பராக இருக்குங்க தார் ஓட்டுறதுக்கு, அப்படியே கப்பல் மாதிரி. முன்னாடி தான் போகிறேன் சொல்லலாம் கைஸ். இப்போ வந்தாச்சு இந்த ஓய்மோசி சாப்பிட்றதுக்கு. சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு அதை விட்டு அப்படியே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ தான் பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பிடிச்சி நம்பர் நானே. ஸோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் எடுத்து போயிருங்க. அப்புறம் அடுத்தது போய் சும்மா டக்கு சரி. ஓகே ஸோ மீண்டும் மறக்கல் சந்தி போகும். பீஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.